நம்ம இன்னைக்கு நடக்கலையை வச்சு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு மெத்தடு கொடுத்துருந்தேன், இன்னைக்கு ஒரு மெத்தடு செய்யறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நடக்கடலை, தேங்காய், கருகப்பிலை, மூணு காஞ்ச வரமிளகா, புளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இனி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு, இனி தாளிச்சு ஊத்திட்டா நம்ம சட்னி ரெடி. சட்னி தாளிச்சுட்டு வந்தாச்சு, இனி ஊத்தி கலக்கிட்டோம்னா சட்னி தயார். தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடலாங்க. ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.